ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி அல்வா, அதாவது திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டுக்கடை அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, சம்பா கோதுமையில் தான் பண்ணுவாங்க. சம்பா கோதுமையில் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்கள் கோதுமை மாவுலேயோ அல்லது கோதுமை கப்பிலேயோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. இதுக்கு நான் இன்றைக்கு ஒரு கப்பு சம்பா கோதுமை எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், சம்பா கோதுமை இந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்கும். இதே இது நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இந்த கோதுமையை நம்ம ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி நமக்கு வேண்டாம், வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கோதுமை நல்லா மசிஞ்சு வருது. அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு பால் ஈஸியாக அதிலேருந்து வரும். இப்போ நான் 1/4 கிலோ கோதுமை அப்படிங்கும்போது நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம புதுசாக அது கூட 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை எடுத்துருக்கிறேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம கோதுமை பால் எடுக்க போகிறோம். இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு பால் இந்த மாதிரி பெரிய ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப 2வதும் அதில் தண்ணி சேர்த்து 2 பால் அதில் எடுத்துக்கலாம். 2 சேர்த்தே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ 4 கப் பால் இதில் வந்து வந்துருச்சு. இதில் வர இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை. நாம் பிழிஞ்சிட்டு இதை தூர போட்டுடலாம். இப்போ நம்ம பெரிய ஃபில்டரில் தான் நம்ம வடிகட்டி எடுத்துருக்குறோம், அதில் சின்ன சின்ன கப்பிலாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஒரு நல்ல பொடி ஃபில்டரில், அதாவது டீலாம் ஃபில்டர் பண்ணுவோம்ல அந்த ஃபில்டரில் நாம் இதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல தெளிவான பால் கிடைக்கும். இந்த பாலை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நல்ல உயரமான ஜாரில் கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரத்திலே நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். சில்வர்லேயே உங்கள்கிட்ட வந்து நல்ல உயரமான பாத்திரம் இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வந்து நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஊற்றிருக்கிறேன். 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 3 மணி நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா தான் அந்த பால் வந்து நல்லா புளிச்சு நல்லா தெளிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. நமக்கு மேலே இருக்க தண்ணியெலாம் தேவையில்லை, இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்திங்கனாலே வந்துடும் மேலே இருக்க தண்ணியெலாம். கீழே இருக்க பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், நமக்கு பால் இவ்வளோ இது வந்திருக்குது. இதை நம்ம கோதுமை எடுத்த கப்பிலே நம்ம அளந்துக்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த கப்பில் தான் நான் கோதுமை எடுத்திருந்தேன். கரெக்டாக எனக்கு 1 கப்பு ஃபுல்லாக வந்திருக்குது. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போல் தான் இருக்குது, அதையும் ஊற்றிடுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ 1 கப்பு பால் கிடச்சிருக்கு. இந்த 1 கப்பு பால் கூட நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, புதுசாக 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ரொம்பலாம் தண்ணி சேர்க்காதீங்க. சில பேர் 4 மடங்கு 5 மடங்குலாம் தண்ணி சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது அல்வா கிண்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 கப்பு சேர்த்திங்கனாலே தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு கோதுமை பால் ரெடி ஆகிட்டு, அடுத்து நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாகவும் உயரமாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அல்வா கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் அந்த கோதுமை பால் எடுத்த கப்புலே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 2 கப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்து ஒரு 1/2 கப்பில் 1/4 கப் மட்டும் போட்டுட்டு 1/2 கப் சர்க்கரையை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு தவாவில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சர்க்கரையை வச்சு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து அல்வாவுக்கு கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு தவாவில் அந்த 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துட்டேன். இதை அப்படியே நீங்கள் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுனிங்கனாலும் கேரமலைஸ்ட் ஆயிரும். ஆனால் வந்து நம்ம சில பேருக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் நான் தண்ணி ஊற்றி தான் செய்து காமிக்கிறேன். 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க.
அதுவாக தானாகவே கொதிச்சு அந்த கலர் மாதிரி தானாகவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வெறும் சர்க்கரையை போட்டு கிண்டுனீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது எடை எடையாக லைட் லைட்டாக கிண்டி விட்டால் போதும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அது ஒரு 3 நிமிஷத்தில் ஆகுதுன்னா இது ஒரு 7 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வெறும் சர்க்கரை போட்டு நீங்கள் கிண்டுறீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் விட்டு விட்டு லைட் லைட்டாக கிண்டி விட்டாலே போதும், உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு கேரமலைஸ்ட் கிடச்சிரும். அந்த அல்வா கலர் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் நமக்கு வெள்ளை கலர்லேருந்து லைட்டாக கலர் மாதிரி வருது. இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே போயிட்டுருக்காதீங்க, பக்கத்துலேருந்து கரெக்டாக அந்த கலர் வர்ற வரைக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லாவே கலர் மாதிரி வருது, அந்த கருப்பாகிடக்கூடாது. கரெக்டாக அந்த கலர் வந்தோடனே எடுத்து நம்ம கொதிச்சிட்ருக்க சுகர் சிரப்பில் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒத்த கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் அந்த கரண்டியில் தூக்கி தூக்கி ஊற்றி பாருங்கள், கரண்டியிலேருந்து இடையில அந்து போகாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரிங் வரும். அப்போ நீங்கள் அதுலேருந்து லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் விரலில் இழுத்திங்க பாருங்கள், அது அந்தந்து விழுது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த கரண்டியில் நீங்கள் கோரி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்துருச்சு எனக்கு, இங்கே பாருங்கள். அதை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒத்த கம்பி பதம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுதான் பக்குவம். ஏன்னா இந்த கம்பி பதம் வந்தால் தான் உங்களுக்கு அல்வா பக்குவமாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை பாலை ஒவ்வொரு கப்பாக இதில் சேர்த்து சேர்த்து கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா பாலையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கிண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நான் எந்த கப்பில் கோதுமை பால் எடுத்தனோ அதே கப்பில் தான் வந்து நெய் வந்து 1/4 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போவும் நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அல்லது 8 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து சேர்த்து நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5-5 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டைட் ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா நல்லா அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம், அதாவது அல்வாவோட கலர் அதில் வந்துடும் உங்களுக்கு, வந்து அந்த ஷைனிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படி நீங்கள் கிண்ட வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா பார்த்திங்கன்னா சில பேர் 1.5 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல கனமான பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் கரெக்டாக 10 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. அதாவது 1 மணி நேரம் 10 நிமிஷம் எனக்கு ஆச்சு, அல்வா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நான் 1/4 கப்பு நெய் சேர்த்துருக்கிறதுனால நெய் வந்து ரொம்ப வெளியில் வரலை. இதே இது நீங்கள் வந்து 1 கப்பு நெய் சேர்த்துருந்தீங்கன்னா நெய் நிறைய வெளியில் வரும். நான் அளவாக தான் நெய் பார்த்து பார்த்து சேர்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அல்வாவோட பக்குவம் சூப்பராக வந்துருச்சு. நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் அல்வாவில் உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க. அல்வாவை இப்படி தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விழணும். இங்கே பாருங்கள், சூப்பராக அல்வா ரெடி ஆகிட்டு நான் முந்திரி பருப்பு இன்னொரு அடுப்பில் வறுத்துட்ருக்கிறேன். அது வரைக்கும் இதை நான் கிளறிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த அல்வா பக்கம் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கிளறி எடுத்துக்கோங்க. இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் எடுத்த 1/4 கிலோ கோதுமையில் எனக்கு வந்து 1.5 கிலோ அல்வா எனக்கு கிடச்சிருக்குது. 1 மணி நேரம் 10 நிமிஷன்றது அல்வா கிண்டுறதுக்குள்ள டைம். மற்றபடி நீங்கள் பால் எடுக்கிறது அது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதுவும் 1/4 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த முந்திரி பருப்பு போட்டதுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 2 நாள் அந்த அல்வாலே இருந்து ஊறிடுச்சுன்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் 4 நாள் எங்கள் வீட்டில் இருந்தது, நான் ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வைக்கலை, வெளியிலே தான் வச்சுருந்தேன்.
தேவைப்படும் போதெல்லாம் அப்படியே சூடு பண்ணி தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு செய்யுங்க. செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அல்வா வரும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.